வீடியோவில் ஷாஃப்ட் டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் அண்ட் கப்ளிங்ஸ் ஓகே அதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் அந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஷாஃப்ட் அப்படிங்கிறது ஒரு ரொட்டேட்டிங் எலமெண்ட் ஓகே, சிலிண்டர் மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் எலமெண்ட்னு வச்சுக்கலாம் ஓகே. அது எந்த அந்த மாதிரி ஸ்டீல்ஸில் மேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கிரேடு 40C8 45C8 கார்பனோட பர்சன்டேஜ் எல்லாமே வந்து நமக்கு இந்த புக்கில் இருக்கும், பிஎஸ்ஜி டேட்டா புக்கில் அவைலபிளாக இருக்கும் இந்த இது ஃபுல்லாக ஓகே. இந்த மாதிரி மெட்டல்ஸில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. கார்பன் ஸ்டீலோட கிரேடை பொறுத்து ஒவ்வொரு ஷாஃப்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் மாறும் ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், மெஷினபிலிட்டி நல்லா இருக்கணும், லோ நாட்ச் சென்சிட்டிவ் ஃபேக்டர், இப்போ ஏதாவது ஒரு கீரலோ ஏதாவது விழுந்தது அப்படின்னா அந்த கீரல் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் ஓகே. அடுத்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உட்படுத்தும் போது கொஞ்சம் விட்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், வியர் ரெசிஸ்டன்ஸும் தாங்குற மாதிரி இருக்கணும் ஓகே. அடுத்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் ஷாஃப்ட், இப்போ ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்போ அதில் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது ரொட்டேட்டிங் எலமெண்ட் அப்படிங்கிறதுனால அதில் என்ன டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா டார்க் ஓகே. அந்த ஷாஃப்ட் இப்படி இருக்கும் ஓகே, ஒரு சிலிண்டருக்கில் இப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அதில் டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட் இருக்கும் ஓகே. இல்லை இந்த ஷாஃப்ட் இப்படி இருக்குது, இந்த ஷாஃப்டில் ஒரு பெண்டிங் இப்படி, இந்த ஷாஃப்ட் இப்படி இருக்குது இப்படி என்ன இது இந்த இடத்துக்கு பெண்டிங் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும் ஓகே. இப்போ டார்ஷனல் அப்படின்னாலும் முறுக்கு விசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சுற்றுறது தான் ஓகே. இது ரெண்டும் கம்பைன்ட் ஆனது ஓகே, டார்ஷனலும் பெண்டிங்கும் கம்பைன்ட் ஆனதான் ஷாஃப்டில் நடக்கக்கூடியது. அது தனியாக நடந்ததுன்னா ஷியரு, இன்னொன்று தனியான பெண்டிங், இது ரெண்டும் கம்பைண்டாகி நடந்ததுன்னா எப்படி ஓகே. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பேஸ் பண்ணி இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே. இந்த மாதிரி நடக்கிறது எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, கியர் ஓகே, ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது அந்த இதில் நடுவில் அப்படி டீத்தஸாக என்ன பண்ணும் இருக்கும் ஓகே ஓகே, இந்த டீத்தஸ் இருக்கும் ஓகே. இந்த டீத்ஸில் எப்படி பிரச்சனை ஏற்படுது, அடுத்து புள்ளி, இப்படி ஒரு புள்ளி இருக்கும், நம்ம கிணறு அரைக்கிறது பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளியில் இந்த மாதிரி இந்த ரோப் எப்போ அந்த விழுவோம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஓகே. இதை பேஸ் பண்ணி தான் அந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து இருக்கும், டிசைன் ஆஃப் மிஷின் லெமன்ஸ் ஃபுல்லாகவே. அடுத்து டார் ஷாஃப்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் என்னென்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் முக்கியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்விஸ்டிங் மூமெண்ட், ஏன்னா ஷாஃப்ட் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஓகே. அப்போ இது என்னாவது ரொட்டேட்டிங் எலமெண்ட்டாக இருக்குது, ட்விஸ்டிங்கு ஓகே. அடுத்து ஷாஃப்ட் இப்படி இருக்குது அப்படின்னா, இதில் நான் லோடோ ஏதோ பண்ணுறேன் அப்படின்னா அந்த பெண்ட் என்னாயும் அந்த ஷாஃப்ட் வளையும், அப்போ இது பேர் என்னது பெண்டிங் ஓகே, இது ட்விஸ்டிங் ஓகே. இந்த ட்விஸ்டிங்கும் பெண்டிங்கும் சேர்ந்தது மூணாவது ஓகே. ஃபஸ்ட்டு ட்விஸ்டிங் மட்டும் அனலைஸ் பண்ணுவோம், இன்னொன்று பெண்டிங் மட்டும், அடுத்து ட்விஸ்டிங்கும் பெண்டிங்கும் சேர்த்தாப்பில் அனலைஸ் பண்ணுறது ஓகே. அந்த மாதிரி மூணு விஷயமான மூணு விதமான டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே. அடுத்து இப்போ ஃப்ளக்சுவேட்டிங் லோட்ஸ், இப்போ ஏதாவது ஒரு லோடு கொடுக்குறோம் பெர்பெண்டிகுலராக அது மேலே லோடு ஆக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதில் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஓகே. அந்த டார்ஷனல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஓகே. டோ பை டி சீக்வல் டு ஜே பை ஆர் சீக்வல் டு சி டீட்டா பை எல் ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஓகே, இதான் வந்து டார்ஷனல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க ஓகே. இதில் டோ அப்படின்னா டார்க்கு, டி அப்படின்னா டென்ஷன், ஜே அப்படின்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனிஷியா, ஆர் அப்படின்னா ரேடியஸு, ஜி அப்படின்னா யங்ஸ் மாடுலஸு, இது ஷியரோட ஆங்கிள், இது லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் ஓகே. இந்த மாதிரி வித்தியாசமான எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஃபார்முலா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா, இதை நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஓகே. டார்க் டென்ஷனு, போலார் மொமெண்ட் ஆஃப் இனிஷியா, ரேடியஸு, ரிஜிடிட்டி மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து பெண்டிங்கு, இது லென்த் ஆஃப் த ஷாஃப்ட், ஒவ்வொரு இதை பற்றி தெளிவாக வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த இதில் எனக்கு இந்த மொதல் ரெண்டு பகுதியை மட்டும் எடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை மேலே கொண்டு போயிருப்பாங்க, இதை கொண்டு வந்துருப்பாங்க. அப்போ டி பை என்னது டவுன்னு வரும், சரி இதை மேலே கொண்டு போயிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை இப்படி என்ன பண்ணியிருக்காங்க, ஷஃபில் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை ஓகே. இப்போ என்ன இருக்குது, டி பை ஜே சீக்வல் டு டோ பை என்னது ஆர்ன்னு இருக்கா, இதை கீழே கொண்டு வந்துட்டாங்க, இது மேலே போயிட்டு. அப்போ ஜே பை ஆறு, இது என்னது டவு பை என்னது டி, இதை தான் இந்த இதை தான் இப் சரி இந்த இதை தான் இப்படி என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க. இதை ஃபஸ்ட் நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஓகே. அடுத்து ஹாலோ செக்ஷனாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே தான். இது வந்து டி அப்படிங்கிற இப்போ என்ன சொன்னேன், டென்ஷன்னு சொன்னேன் ஓகே. டென்ஷனும் டார்க்கும் சேர்ந்த ஃபார்முலா இது சாலிட் ஷாஃப்ட்டுக்கு, சாதாவான ஷாஃப்ட்டுக்கு இது ஓகே. ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு இது, ஹாலோ ஷாஃப்ட் வரும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணும், ஒன் மைனஸ், ஏன்னா ஹாலோவில் எத்தனை டயாமீட்டர்ஸ் இருக்கும், D1 D2 அப்படிங்கிற ரெண்டு டயாமீட்டர்ஸ் இருக்கும் ஓகே. அதனால் ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு இதை நம்ம பிரித்து வச்சுக்கோம். அந்த கேவோட ரேஷியோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னர் டயாமீட்டர் பை அவுட்டர் டயாமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பேசிக்ஸான தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் சீக்வல் டு 2 பை என் டி பை என்னது 60
ஓகேயா. இந்த ஃபார்முலாலேருந்து டீயை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பி இன்ட்டு 60/2 பை என். ஓகே, அதை வச்சு எழுதிட்டாங்க. ஓகே, இன் கேஸ் ஆஃப் பெல்ட்டாக இருந்தால், பெல்ட் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பெல்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம், அடுத்து க்ளோஸ்டு பெல்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம், அடுத்து கிராஸ் பெல்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இது நம்ம தியரி ஆஃப் மிஷின்ஸில் நம்ம வந்து படிச்சிருப்போம். இருந்தாலும் இந்த இதில் சாப்டராக நமக்கு வரும்போது அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன நம்ம தேவைப்படுதோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். பெல்ட்டாக இருந்தால் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன், ஃபஸ்ட் நான் சொன்ன ஈக்குவேஷன் என்னது, டார்ஷனல் ஈக்குவேஷன். இது பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன், மும்பை இந்தியன்ஸ். ஓகே, சிக்மா பி இன்ஜினியர் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் மாதிரி இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகே, இது பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன். டார்ஷை பொறுத்த வரைக்கும் என்ன, ஷாஃப்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு முறுக்கு விசை இருக்கும் டார்ஷனல். ஓகே, அடுத்து என்ன இருக்கும், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அடுத்து மூணு என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்ஷனல் ப்ளஸ் என்னது பெண்டிங். இந்த மூணு விதமான அனலைசிஸ் தான் நம்ம ஷாஃப்டில் வந்து மெயினாக வந்து படிப்போம். ஓகே, இந்த இது பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸு சிக்மா பெண்டிங் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ளெக்ஷன். இது ஒய் அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன், இ அப்படிங்கிறது ஸ்மாட்லெஸ்ஸு, ஆர் அப்படிங்கிறது. ஓகே, இதை எல்லாத்தையும் நம்ம பின்னாடி நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நொட்டேஷன் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம நோட்டேட் பண்ணியிருப்பாங்க. எம் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட்டு, ஐ அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சிக்மா பி அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம டார்க்குக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், பை பை 16 × 10 × d³ அப்படின்னு பார்த்தோமா. டென்ஷனையும் டார்க்கையும் ரிலேட் பண்ணுறது, இது பெண்டிங் மூமெண்ட்டையும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா. இந்த டீக்கு பதில் அங்கே எம் வரும். இந்த 16 என்னென்னு மாதிரி 32 மாதிரி டேட்டா புக்கில் இந்த ஃபார்முலாஸ் அவைலபிள், பேஜ் நம்பர் 7.21 அது அவைலபிளாக தான் இருக்குது. ஓகே, அது இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி யூஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து கம்பைன்டு, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் டார்ஷனில் மட்டும் பார்த்தோம், ரெண்டாவது பெண்டிங் மட்டும் பார்த்தோம். இப்போ கம்பைன்டு அப்படின்னா இது சாலிட் ஷாஃப்ட்டுக்கு, இதுவும் சாலிட் ஷாஃப்ட்டுக்கு. ஓகே, இது என்னது டார்ஷன் உள்ளது, வெறும் டார்க்கு சீக்வல் டு கம்பைன்ட் ஆஃப் டார்க்கு டார்ஷனல் ப்ளஸ் என்னது ரொட்டேஷனல், இது ரெண்டு கம்பைன்ட் ஆனது. ஓகே, அப்போ டீக்கு எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 5/16 τ μ × 3 அதே மாதிரி இது மொமெண்ட்டுக்கு, பெண்டிங் மொமெண்ட்டுக்கு எம்முக்குள்ளேயே. ஓகே, எம் இஸ் ஈக்குவல் டு டீக்கு பதில் அங்கே என்ன போட போகிறோம், ரிப்ளேஸ் பண்ணி 5/32 σ b × d³ அப்படின்னு போட போகிறோம். ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு அந்த ஃபேக்டரால் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் என்ன சொன்னால், இந்த ஃபேக்டரால் இங்கேயும் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மத்தபடி இங்கே உள்ளது தான் இங்கேயும், இங்கே உள்ளது தான் இங்கேயும். இதுவும் விச் இஸ் ஆல்சோ அவைலபிள் இந்த டேட்டா புக். அடுத்து கீ, கீ அப்படிங்கிறது ஷாஃப்ட்டுக்கு இடையில ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். அந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துல வியர் டியர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க கீயை. அந்த கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்க் கீ, சேடில் கீ, டேஞ்சன் கீ, ரவுண்ட் கீ, ஸ்ப்ளைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயமான இருக்குது. ஓகே, அதில் ஒவ்வொரு கீ எப்படி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இது சைடு வியூ, இது என்ன வியூ, சைடு வியூ. இது ஃப்ரண்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ஷாஃப்டாக இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த மார்க் பண்ணி இந்த ஷேட் அடிக்கிற பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் கீ. அந்த கீயோட இடத்துல திக்னஸ் எவ்வளோ இருக்குது, வித் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது சைடு வியூ, இது டேப்பர் இது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கீயில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் சங்க் கீ இருக்குது, பேரலல் கீ இருக்குது, ஜிப் ஹெட் கீ இருக்குது, ஃபெதர் கீ இருக்குது, வுட் ஆஃப் கீ இருக்குது, ஏகப்பட்ட கீஸ் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு கீயும் என்னங்கிறத டயக்ராமேட்டிக் ரிப்ரெசன்ட் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஃப்ளாட் சேடல் கீனா ரெண்டு சைடு சேடல் மணிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ப்ளேஸ் பண்ணுங்க, இதுதான் எனது கீ. ஓகே, அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஈக்குவல் டு வித்தோட 1/3 ஆஃப் வித் இருக்கும், டயாமீட்டருக்கு 12 மடங்கு இருக்கும், சரி 1/12 ஆஃப் டயாமீட்டர்னு இருக்கும். ஜஸ்ட் டேட்டா புக்லேயே அவைலபிளாக இருக்கும்பா. ஓகே, அடுத்து சங்க் கீ, சங்க் கீயில் என்னென்ன நொட்டேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். டார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், டார்க்குனாலே ரொட்டேஷனல் மூமெண்ட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. ஓகே, பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு ஃபோர்ஸுக்கு எஃப் தான், பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இது வந்து ரொட்டேட்டிங் எலமெண்ட், அப்போ டயாமீட்டர் பை எனது 2. ஓகே, டி பை எனது 2. இந்த ஃபோர்ஸை எப்படி நம்ம சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, எல் இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு டார்க்கு இன்ட்டு எனது டி பை 2. ஓகே, அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஃபார்முலா. ஓகே, இப்போது ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் எலமெண்ட் ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, அப்போது இதுக்கு மேலே இப்படி லோடு கொடுக்கும், லாடுக்கிலேயே லோடு கொடுத்து இது பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகும், கொஞ்சம் வியர் அண்ட் டியர் ஏற்படும், அதான் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. அது எல் இன்ட்டு டி பை 2 இன்ட்டு சிக்மா சி. இது பார்த்திங்கன்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் டார்க்கே ரிலேட் பண்ணுறது, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு சிக்மா சி டார்க்கு டென்ஷன் டார்க்கு டி ஃபோர்ஸ் இன்ட்டு என்னது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. ஓகே, டயாமீட்டர் திக்னஸ் பை 2 இன்ட்டு திக்னஸ் எல், இது எஃப்க்கு பதிலாக இது 3 போட்டிருக்கோம், இந்த டி பை 2 அப்படிங்க வந்துடும். அடுத்து ரிஜிட் கப்ளிங் பார்த்திங்கன்னா ஸ்லீவு, மஃப் கப்ளிங்கு,
கிளாம்ப் கப்ளிங்கு, ஃப்ளாம் கப்ளிங் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் புஷ் டைப்பு, யூனிவர்சல் டைப்பு, ஸ்லீவ் மஃப்ளிங்கு அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இப்போ மஃப் கப்ளிங்கில் என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது? ஒரு ஷாஃப்ட் இருக்குது. ஓகே, இதிலருந்து இதுக்கு மேலே என்ன பண்ணிங்க பார்த்திங்கன்னா, மஃப் வச்சுருக்காங்க. சவுண்டு வந்து வெளியில் வைப்ரேஷன் ஆகக்கூடாது அப்படிங்க. அந்த மஃப்போட இது வந்து பார்த்திங்கன்னா லென்த் எல், இந்த ஷாஃப்டோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா டி. அதுக்கு இடையில என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கீயை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டி என்னன்னு கண்டுபிடிக்கும். ஓகே, இப்போ இது வந்து ஸ்லீவுக்கு ஷாஃப்ட்டுக்கு. ஓகே, அது ஸ்லீவுக்கு ஷாஃப்ட்டுக்கு, இட் இஸ் கன்சிடர்ஸ் ஏ ஹாலோ ஷாஃப்ட். ஏன்னா ரெண்டு டயாமீட்டர் இருக்கிற மாதிரி. ஓகே, இது பெரிய டயாமீட்டர், இது என்ன டயாமீட்டர், சின்ன டயாமீட்டர். அடுத்து இந்த ஃபார்முலாஸ் ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, அடுத்து லென்த் வந்து என்னது, எல் பை டூ. இது டி வந்து இப்போ வித்து இதை வந்து கொடுத்துருந்தா இது, இது க்ரஷிங்க்கு, இது வந்து ஷேரிங் கண்டுபிடிக்கிறது, இது வந்து க்ரஷிங். ஏன்னா சிக்மா சி எல்லாம் அங்கே பெருக்கிட்டனால க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். அடுத்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ், டயமீட்டர் என்னென்னு மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, 2D plus 13, லென்த் ஆஃப் த ஸ்லீவ்ஸ் ஈக்குவல் டு 3.5 இன்ட்டு என்னது டி. ஓகே,